சேட்டை வெளியே போட கொஞ்சம் ரிலாக்ஸா குழந்தைக்கு அப்புறம் நீ அம்மா அம்மா அப்படிதான் பாடணும் அண்ணா அதை எடுத்து கட்டிக்கோ இப்ப நான் இருப்பேன் சுபாகரன் தலைவா எங்க தெய்வமே உழைஞ்சிருந்த சரி நம்ம டீம்ல இவர் தான் ஷாருக் கான் அது திரும்பவும் அதே மாதிரி செய்வோம் அது எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க எப்படி செஞ்சீங்க ஓகே ஷாருக் சுபாகரன் ஷாருக்கு தான் கூப்பிடுவேன் என்னவாவது கூப்பிடுங்க பங்கை பாருங்க யார் இவரு ஷாருக் யாய் சோதரன் அப்படின்னு ஓகே ஷாருக் சுபாகரன் அது எப்படி சார் நடந்துகிட்டே இவ்வளோ அழகாக பாட முடியுது ஒரு ஒரு இடத்துல நின்று பாடுறதும் நடந்துக்கிட்டே நின்றுக்கிட்டு பாடினா சாதாரணமாக எப்படி பாடுவோமோ அதை விட சிறப்பாக அப்படி நடந்துக்கிட்டே பாடுறீங்க தேங்க்யூ சார் நடந்து நடந்துக்கிட்டே பேசக்கூட முடியல நடந்துக்கிட்டே இவ்வளோ அழகாக பாடினீங்க ரொம்ப நல்லா பாடினீங்க ஐயா எக்ஸ்ட்ராஆர்டினரி தேங்க்யூ சார் இந்த இந்த பாட்டெலாம் வந்து அம்மாவை நினைக்கிறவங்க அப்புறம் இத்தனை இத்தனை நேரத்துக்கு ஸ்ரீலேகாலாம் பிள்ளைய நினச்சி அழுதுருப்பாங்க இப்போ நானும் அப்படியே கண்ணு தெளிவி எங்கள் அம்மா எங்கள் அப்பா அப்படி அந்த ஃபீல் வரல உண்மையிலே ஏய் இப்ப நான் பேசணுமா வேணாமா பேசுமா பேசு வேணாம் நான் முடிச்சுக்கிறேன் நல்லா பாடுங்க போங்க மேம் மேம் பிரியா மேம் 5 ஸ்டார் எடுத்துக்கோங்கப்பா 20 நான் 20 25 40 மார்க் எடுத்துக்கோங்க அப்படினு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு நம்ம எதுக்கு நான் இங்க உட்கார்ந்திருக்கேன் ஏய் எச்சு எச்சு மீ பேசுங்க ஒரே ஒரு விளாம்பழ ஜூஸ கொடுத்துட்டு ஒரு 50 ஏதோ கமெண்ட் கஷ்டப்பட்டு பாடுறாங்களேன்னு சொல்லுவோம்னு பார்த்தா என்ன வந்து டிசாப்போயிண்ட் பண்றீங்க சரி சரி கோச்சிக்காதீங்க பிரியா மேம் இல்ல நான் சொல்லப்பா பிரியா மேம் இங்க பாருங்க சார் சொல்ற ஒரு விஷயம் பாருங்க பிரசன்னா இல்ல இல்ல அம்மா அம்மா நீங்க சொல்லியாவணும் இல்ல இல்ல பிரசன்ன இல்ல இல்ல நான் அந்த சேர்ல யாரோ அந்த சேர மாத்தி வச்சிருக்கு இந்த சேரோட பாதிப்பு அப்படினா பேசணும் அங்க உட்கார்ந்தால அப்படி தண்ட முடிஞ்சது கூப்பிடுறீங்களா இல்ல இல்ல சீரியஸா நான் ரூடா பேசுற மாதிரி தான் தெரியுங்க ஆனா நான் வந்து அந்த ஃபீலிங்கோட கொஞ்சம் பேசுறதுனால எனக்கும் வாய்ஸ் மாடுலேஷன் வரணும்னு எல்லாம் சோகமா பேசினா கத்தி பேசினா எனக்கும் நான் எனக்கும் கத்த வரும் கோர்ட்ல இதை தாண்டி நாங்கள் கத்துவோம் ரெக்கார்டிங் ஸ்டுடியோல மட்டும்தான் சைலண்டா இருப்போம் எஸ் யுவர் ஆனர் ஹிஸ் ஹைனஸ் ஓகே ரொம்ப நல்லா இருந்ததுங்க கொஞ்சம் இப்படி குனிஞ்சு இப்படிலாம் ஒலிம்பிக்ஸ் போஸ்ட்லாம் கொடுத்தீங்க ரொம்ப கண்ணுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு வெறும் காதுக்கு கேட்கறதுக்கு மட்டும் இல்லை நீங்கள் ஃபுல் ப்ரிப்பரேஷனோட வந்திருக்கீங்க பட் ஒரே ஒரு விஷயம் அடிக்கடி நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா ஒரு பாட்டு பாடும்போது அதில் இருக்கிற அந்த இமோஷன்ஸ் அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் அதில் இருக்கிற கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் சரி அண்ட் டெஃபினட்டாக இல்லை நான் இன்னும் சொல்லி முடிக்கலைங்க தேங்க்யூ சொல்கிறீங்க ஷாருக் பேசாமல் குவைட் ஆகிட்டோமா என்ன சொல்கிறாரு ஷாருக்னு கூப்பிட்றேன் சும்மா இருங்க ஆ சரி ஸோ என்ன சொல்வாருன்னா கண்டிப்பாக இது அம்மா அம்மாவை நினச்சாலே நமக்கு ஒரு எமோஷன் வரும்ல அது வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகலை ஓரளவுக்குன்னு எனக்கு தோணுச்சு பட் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் ஃபுல்லாக பண்ணீங்க யூ டெலிவர்ட் வாட் யூ குட் டெலிவர் பட் இட் வாஸ் நாட் இனஃப் இன்னும் கொஞ்சம் நீங்கள் முயற்சி எடுக்கணும் பிரசன்னா அவர்கள் அதுக்கு தான் இங்கே இருக்கார் அவர் உங்களை ட்ரெயின் பண்ணி அடுத்த பாட்டில் எமோஷனில் உருக்கி எங்களெல்லாம் அப்படியே அழ வைக்கிறீங்க சார் சொன்ன மாதிரி இந்த ஷர்ட்டை வெளியே எடுத்து போட்டாச்சு ஏன் தெரியுமா இப்போ குழந்தை வந்து உள்ள டைட்டா இருக்கிறதுனால அழ முடியல யாரும் குழந்தையாலே அழ முடியல ஷர்ட்டை வெளியே போட கொஞ்சம் ரிலாக்ஸா குழந்தைக்கு அப்புறம் நீங்க அம்மா அம்மா அப்படிதான் பாடணும் சோ நீங்க வந்து ஃப்ரீ ஆயிட்டீங்க அம்மா அம்மா டிஃபரன்ஸ் தெரியுதா அதான் ஓகே தேங்க் யூ ஒரு பேசிக்கா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நல்லா தொப்ப ஒருத்தருங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆ கீழே ஒரு
விஷயம் பணம் விழுந்துருச்சு எடுக்கணும்னா இல்லை நான் சிம்பிளாக வச்சுக்கிறேன் அப்படின்னா எடுக்க மூச்சா இழுத்துட்டு அது எடுத்தா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் வெளியே வந்துடும் மூச்சு சொன்னேன் புரியுதா இல்லையா மூச்சு அப்படி வெளியே வந்துடும் அதுவே நீ உட்காரும்போது அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு விட்டு உட்காந்தீங்கன்னா ஈஸியாக உட்காந்துருக்கலாம் இது வந்து மூக்கிலையோ வாயிலையோ எப்படியோ ஓகேவா இவர் காசு விழுந்து எடுக்கிறதே இல்லையா இப்போ என்ன என்ன சொல்ல வரேன்னா இது வந்து பேசிக்கான விஷயம் தானே ஓகே அண்ணா அந்த காலத்தில் அப்படி துவைப்பாங்க அது மாதிரி இப்போது நீங்கள் பண்ணது என்னென்னா இந்த பாட்டு எந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடணும் எந்த பாட்டுக்கு மூமெண்ட் கொடுக்கணும் கேமரா வர்றதுக்காக எந்த பாட்டுக்கு பண்ணணுன்ற ஒரு ஒரு விஷயம் இருக்குது நம்ம ஏதோ டிவியில் தெரிகிறோம் நம்மளும் நின்று நடந்து பாடுறோம் அந்த கான்செப்ட் தப்பானது இப்போது இந்த பாட்டு வந்து எப்படிப்பட்ட பாட்டு நின்று நீங்கள் அப்படியே கண்ணை மூட்டு அப்படியே ஃபீல் பண்ணி அந்த இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார் வேல்மூர் மாதிரி ஃபீல் பண்ணாமே வானத்தை பார்த்து ஃபீல் பண்ண பாருங்க அது மாதிரி நீங்கள் நின்று இடத்துல அப்படியே ஃபீல் பண்ணி அப்படியே அப்படியே பாடினா அந்த ஒரு விஷயம் இங்கே கொஞ்சம் வெளிப்படும் நீங்கள் நம்ம குனிறீங்க எதுக்கு குனிறீங்க அது பாடும்போது குனியும்போது தப்பான காம்பினேஷன் அது மூச்சுக்கு உடம்புக்கு பாட்டுக்கு வாய்ஸுக்கு அது டோட்டலாகவே ராங் கான்செப்ட் எதுக்கு இல்லை எது எதுக்கு குனியணும் அது என்ன போஸா இல்லை இந்த பாட்டுக்கு கொடுக்குற ஃபீலா இல்லை ஏதாவது மூமெண்ட் கொடுத்து கிளாப் பண்ணதுக்கு எதுவுமே ஏன் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது தப்பாக எடுத்துக்கூடாது யாருமே நான் தயவுசெய்து என்னோட டீமில் எல்லா டீம்லேயும் நீ வச்சுக்கோம் பட் என்னோட டீமில் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுற விஷயம் என்னென்னா தயவுசெய்து டான்ஸ் ஆடாதீங்க தயவுசெய்து மூமெண்ட் பண்ணாதீங்க கேமராக்காக கொஞ்சம் பண்ணிக்கோங்க 100% ஆசை இருக்குது துடிக்கிறீங்க வச்சுக்கோங்களேன் ஒரு 10% பண்ணிக்கோங்க போதும் பாட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஓகே இந்த மாதிரி குனியறவே தயவுசெய்து குனிய வேண்டாம் குனிஞ்சால் தான் நிமிர முடியும் இங்கே குனிஞ்சால் குனிஞ்சிருவோம் பி கேர்ஃபுல் அவ்வளோதான் அண்ணா